ஸோ எஸ் இப்போ நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா பென்டகன் கன்சல்டிங் உடைய மேனேஜிங் டைரக்டர் சரவணன் தியாகராஜன் சார் இருக்காரு. சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு அவர் செரமனி சார். ஸோ நீங்கள் வந்து எங்களுடைய டாக்டர் வடிவேலன் சாரை சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஃபார் யுவர் பிரசன்ஸ். சார் நீங்கள் சொல்லுங்கள், ஸ்மைல் ஒரு ஹியூமனோட லைஃப்ல எவ்வளோ இம்பார்ட்டன்ட்? ஸ்மைல் தான் எல்லாமே. ஓகேவா? உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வரும் ஒருத்தவங்க இடிச்சிட்டிங்கன்னே வச்சுக்கோங்களேன், நீங்கள் அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு ஒரு ப்ளீஸிங் வந்து ஸ்மைல் வில் மேக் எ பிக் டிஃப்ரென்ஸ். நிறைய விஷயத்தை வந்து நீங்கள் பேசி சமாளிக்கிறதோட ஸ்மைல் தான் சமாளிச்சு. சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலைன்மெண்ட் இம்ப்ளான்ட் அண்ட் ஸ்மைல் கரெக்ஷனுடைய இப்போ அவர் வந்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு ஸ்பெஷலிஸ்டாக இருந்திருக்காரு. ஆல்ரெடி அவர் நிறைய சக்சஸ்ஃபுல்லான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய கான்ட்ரிபியூஷன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? எப்படி கான்ட்ரிபியூஷன் சொல்றது? ஏன்னா அவருடைய குரோத் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஒரு 3-4 இயர்ஸாக. அந்த டெடிக்கேஷனுங்கிறது யாருக்கும் அவ்வளோவா ரொம்ப அதாவது ஒரு பேஷனாக எடுத்து யாரும் பண்ண மாட்டாங்க. வடிவேலனை பொறுத்தளவுக்கு கிட்டக்கிட்ட டெடிக்கேஷன். அதுமாதிரி எப்பயுமே ஒரு இடத்துல நாங்களாம் ஒரு இடத்துல ஒரு ஆஃபீஸ் போட்டோம், ஒரு இடத்துல காம்ப்ரமைஸ் ஆகிருக்கோம். நெவர் கெட் காம்ப்ரமைஸ்ட். அவர் நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் என்ன இங்கேருந்து சேலமில் போய் பிரான்ச் பேசுகிறாரு. அதுக்கு முன்னாடி இயர் பிளான் சேலம் அது அன்னைக்கு பேசின ஒரு விஷயம் இல்லை இப்போ ரீசெண்டாக நிறைவேறிச்சது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மூணு பேர்லாம் திருப்பி இங்கே வரணும் அப்படின்னு யோசிச்சார். பட் இப்போ நான் நம்ம மாதிரி ஒரு நாட்கள் நான் யூஸ் பண்ணேன், அங்கேருந்து பிஸ்னஸ் அஃபெக்ட் ஆகும்போதுலாம் யோசிப்போம். பட் இது நெவர் எனக்கு இது போதும். பட் ஐ வாண்ட் டு டேக் இட் டு த நெக்ஸ்ட் லெவல். ஐ வாண்ட் டு பி ஹியர். ஸோ சார் இன்னைக்கு நீங்கள் வந்து வடிவேலன் சாருடைய 9th year ஆஃப் ஜேர்னியில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவருக்கு ஒரு சக்ஸஸ், அவருடைய சக்ஸஸ்க்கு வாட் வில் பி யுவர் விஷ்? யுவர் விஷ் என்ன பொறுத்தளவுக்கு என்னன்னா டாக்டர் விஜய் டென்டல் வந்து ஒரு மிகப்பெரிய ஃப்ரான்ச்சைசியாக இருக்கும். நம்ம ஊரில் ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஃப்ரான்ச்சைசிஸ் அக்ராஸ் சவுத் இந்தியா அக்ராஸ் இந்தியா இருந்துச்சுன்னா தட் வில் பி ஒன் ஆஃப் த மார்வலஸ் அச்சீவ்மெண்ட் ஆகும் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் டாக்டர் டாக்டர் இனி டாக்டர் டாக்டர்ஸ் அ டாக்டர் டஸ் த டாக்டர் பீயிங் த டாக்டர் டாக்டர் ஆஸ் த டாக்டர் பீயிங் டாக்டர் வாண்ட்ஸ் டு பி டாக்டர் ஆர் டஸ் த டாக்டர் டூயிங் த டாக்டர் இன் டாக்டர் ஆஸ் ஹி வாண்ட்ஸ் த டாக்டர் கேன் யூ கேன் ஆஸ் கேன் ஆர் கேன் ஏ கேன். தேங்க் யூ சார், வெரி ஸ்போர்ட்டிவ். என்ஜாய். நம்ம ட்ரேட் மார்க்ஸ் நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பாத்துக்கிறாரு. எல்லா சப்போர்ட்டும் அனைத்தும் அணுகவும் பணவிளக்கலை சார் வணக்கம்.